இந்தியா முழுவதும் ஏழாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து முடிவடைய இருக்கிறது. இந்த நிலையில் வாரணாசி தொகுதியில் நியூஸ் 18 தமிழ்நாடு பல்வேறு செய்திகளை ஒளிபரப்பியது. வாரணாசி முழுவதும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் தமிழ் முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தமிழ் முகமாக தான் இருக்காங்க, ராஜலிங்கம் அவர்கள். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜலிங்கம் அவர்கள் தான், ஐஏஎஸ் அவர்கள் தான் இங்கே வந்து வாரணாசி தொகுதியினுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். அவர் நம்முடன் இருக்கிறார், அவரிடமே நம்ம பேசலாம். சார் வணக்கம். சார் சார் வாரணாசி தொகுதியில் காசி கோயில் அந்த நியர் எங்கே போனாலுமே தமிழர்களாக இருக்காங்க. இப்போ தமிழ் ஆட்சியராகவும் நீங்கள் இருக்கீங்க, இப்போது தமிழ்நாட்டிற்கும் இங்கேயும் இல்லை தொடர்பு என்ன சார்? வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னிந்தியா முழுவதும் வந்து கலாச்சார ரீதியாக பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே அந்த தொடர்பு இருந்திருக்கு. வாரணாசி நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு லேர்னிங் சென்டராக இருந்திருக்கு. அதனால தான் பகவான் புத்தருக்கு வந்து முதல்ல ஞானோதயம் போத்கயாவில் கிடைச்சா கூட அவர் இங்கே வந்து தான் ஃபஸ்ட்டு செர்மன் வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சி வந்து ஒரு லேர்னிங் சென்டராக இருந்தது. பல்வேறு குழுவான மக்கள், பல்வேறு மதங்கள், அது எல்லாமே இந்த இடங்களில் வந்து உருவானது. ஜெயின மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 4 தீர்த்தங்கர் வந்து இங்கே தான் பிறந்திருக்காங்க. புத்தரோட அசோசியேஷன் இருக்குது. காசி விஸ்வநாதர் ஒரு காலங்காலமாக அந்த இந்து மதத்தோட தொடர்பு வந்து இங்கே இருக்குது. இது இல்லாமல் பல பிரிவுகள், அதாவது சந்த் ரவிதாஸ்னு சொல்லக்கூடிய அவருடைய பிறப்பாக இருக்கட்டும், இல்லை கபீர்தாஸோட பிறப்பாக இருக்கட்டும், அதுவும் இங்கே தான் இருந்தது. இந்து மதத்தோட உட்பிரிவு, இப்போ நீங்கள் இந்த அகோரி பந்த் இல்லை மற்ற அக்காடாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாருமே இந்த காசியில் இருந்து அதோட ஆரிஜின். ஸோ இது ஒரு கல்ச்சுரலி வைப்ரண்ட் சிட்டி அண்ட் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையும் காசிக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து இங்கே காசி யாத்திரைக்கு வர்றதை நம்ம காலங்காலமாக பார்க்குறோம். காசிக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்குது. தமிழ்நாட்டில் காசி விஸ்வநாதர் சம்மந்தப்பட்ட கோயில் நிறைய இருக்குது. காசி சம்மந்தப்பட்ட பேர்கள் நிறையா நீங்கள் பார்க்க முடியும். இப்போ தென்காசி மாவட்டமே அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை பேஸ் பண்ணி வச்சது தான். அதுக்கான வரலாறையும் பார்த்தீங்கன்னா இங்கே வடக்கு காசியில் வந்து சில சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அவங்க அங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினதாக தான் வரலாறு. ஸோ இந்த மாதிரி கலாச்சார ரீதியான தொடர்பு வந்து பல 100 வருஷமாகவே தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருந்துட்டு வந்திருக்கு. சார் இங்கே நீங்கள் தென்காசின்னு சொன்னோன்னா நீங்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து தான் வந்திருக்கீங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கான வசதிகள் இங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது சார்? ஏன்னா வாரணாசியை ஒரு வளர்ச்சி நகரமாக காட்டக்கூடிய அளவுக்கு தேசத்தின் அளவில் நேஷனல் லெவலில் காட்டுறாங்க, இங்கே டெவலப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றுலாத்துறையில் என்னென்ன மாதிரியான, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இங்கே இருக்குது சார்? அவங்க ரீச் பண்ணணும்னா எப்படி இங்கே ரீச் பண்ணணும்? இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை, பொதுவாக இங்கே வரக்கூடிய பில்கிரிம்ஸ் எல்லாருக்குமே இப்போ போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஏர்போர்ட் விரிவாக்கமாக இருக்கட்டும், ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வர்றது இல்லை திரும்ப போகிறதுக்கான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு நீங்கள் ஏன்னா இது வாரணாசி பழமையான நகரம், கஞ்சஸ்டடான ஏரியா அப்படிங்கிறதால கங்கை நதி மார்க்கமாக க்ரூஸு போட்டு அதுக்கான வளர்ச்சி, எல்லா போட்டையும் வந்து சிஎன்ஜியாக பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ரோரோ வெசல் அந்த இதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு. இங்கே ஒரு இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி மூலமாக ராம்நகரில் போர்ட் ஒன்று சின்னதாக ஒரு போர்ட் இங்கே டெவலப் ஆகி ஃபங்க்ஷனலாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் கொல்கத்தா வரைக்குமே சரக்கு இது வந்து கொண்டு போகலாம், நீங்கள் நதி மார்க்கமாகவே கொண்டு போகலாம் இங்கிலாண்ட் வாட்டர்வே. அதுக்கான வேலைகளும் முடிவடைஞ்சிருச்சு, ஆல்ரெடி 2 இது வந்து அங்கே போச்சு. நீங்கள் லாஸ்ட் இயர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே இந்த கங்கா விலாஸ் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அசாம் திப்ருகட் வரைக்கும் போனாங்க, அந்த நதி மார்க்கமான இதுவும் நடக்குது. இது இல்லாமல் நீங்கள் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கோயில் அஃப்கோர்ஸ் டெம்பிளோட விரிவாக்கம், அது ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இங்கே. இப்போ காசி நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அந்த சுத்தத்துலேயும் சுகாதாரத்துலேயும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ட்ரெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் நிறைய மாடலிங் நடந்திருக்கீங்க, ரெனோவேஷன் அப்புறம் அதோட விரிவாக்கம் எல்லாமே.
இங்கே இருக்க டிராஃபிக்கை மனசில் வச்சு இப்போது ரோப்வே இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரோப்வே வந்து காசியில் வந்து ரொம்ப ஃபுல் பேஸில் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. நீங்கள் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா இங்கேருந்து நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நீங்கள் ரோப்வேலே போயிடலாம். ஸோ இது எல்லாமே வர்ற பில்கிரிம்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டது. தென்னிந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு குறிப்பாக மொழி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கான அங்கங்கே இப்போ கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் இங்கே இருக்க அந்த சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம், ஒரு ஒரு கோயிலுக்கு இப்போ பல பேர் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த சர்க்கியூட்டை கவர் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் எல்லாமே அதிலே கிடச்சிடும். சிங்கிள் பாஸ் சிஸ்டம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்தே உங்களை புக் பண்ணிப்பாங்க. அப்புறம் செலக்டட் பிளேசஸ் வந்து அவங்களே எல்லா விசிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸு அது எல்லாத்தையும் அவங்களே பண்ணிப்பாங்க. குறிப்பாக கங்கை நதி சுத்தப்படுத்துறதுல வந்து நிறைய வேலைகள் நடந்திருக்கு. அது ரிலேட்டடாக அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக இருக்கட்டும், வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேஸ்ட் கலெக்ஷனாக இருக்கட்டும், அதில் வந்து பெரிய அளவில் இங்கே வந்து வேலை நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கட்டும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாலிசியில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய லிபரலாக வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்து வேலைவாய்ப்பு இது பண்ணுறதுக்காகவும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கனாலும் அது வந்து தெரியுது. ஒரு கடையோட வாடகை வந்து முன்னாடி எவ்வளவாக இருந்தது 2019 முன்னாடி, அப்புறம் இந்த கோயில் காரிடர் திறந்ததுக்கு அப்புறமா வந்து அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்க ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை மற்ற நீங்கள் இங்கே வியாபாரிகள்கிட்ட பேசினாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட எக்கனாமிக் பெனிஃபிட்ன்றது இங்கே இருக்கிற மக்களுக்கும் கிடைச்சிட்ருக்கு. சார், இப்போது பார்க்கும்போது தெரியுது நிறைய மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த மக்கள் கூட்டத்துக்கு இப்போ நிறைய டூரிஸ்ட் ஏன்னா உலகளவில் இந்த பற்றி பார்க்கும்போது வெளிநாட்டு பயணிகளும் நிறையா வராங்க. அதிகமான கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு திட்டங்கள் எதுவும் இருக்குது சார்? ஏன்னா ரோடுலலாம் போகும்போது நிறைய டிராஃபிக் பார்க்க முடியுது அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில். வெளியில் சுற்றுவட்ட சாலைகள்லாம் இருந்தாலும் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் நெருக்கடியாக இருக்குது. அதுக்கு எதுவும் திட்டங்கள் இருக்கா சார்? இப்போ கோயில் வந்து கன்ஜஸ்டடான இடத்துல தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டமும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது இந்த காரிடருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த கோயிலுக்கு வந்து 25,000 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ காரிடர் திறந்ததுக்கப்புறம் அது 1-1.5 லட்சமாக வந்து ஆச்சு. இப்போ வந்து குறிப்பாக அயோத்தியில் கோயில் இனாகுரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு வந்து வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வெளியிலேருந்து வர்றதால அது இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நிறைய லோடு வந்து வர்றது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இந்த ரோப்வே ப்ராஜெக்ட் வந்து ஓரளவு அந்த டிராஃபிக் விஷயத்தை வந்து ஈஸ் அவுட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் நமக்கு இருக்கிற இன்னொரு வழி வந்து இந்த கங்கை நதி மூலமாக அவங்க கோயிலுக்கு போகிறத வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக நமோ காட்டுன்னு அந்த காட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் இப்போ இங்கே வரும்போது அவங்க சிட்டிக்கு வெளியே போய் வந்து நமோ காட் போயிட்டாங்கன்னா அங்கேருந்து நீங்கள் படகு மூலமாக நீங்கள் வந்து நேரடியாக கோயிலுக்கு போயிடலாம். அப்புறம் அதே வழியில் திரும்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டியை கிராஸ் பண்ணி போகிறதுக்கான அந்த டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். போட்ஸ் எல்லாமே சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா முன்னாடி டீசல் போட்ஸ் போகிறப்போ நிறைய பொல்யூஷன், நீங்கள் அந்த முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அது எல்லாமே சிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணதால் இப்போ அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. காட்டு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அது க்ளீன் பண்ணுறதுக்கான தனி டீம் அங்கே, ஏன்னா அடிக்கடி மக்கள் ஸ்நானம் பண்ணுறதால அதை ரெகுலராக க்ளீன் பண்ணுறது, அது அந்த இங்கே ஒரு ஐதீகம் ஏதாவது விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டு அந்த டிஸ்போஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் உடனே உடனே அகற்றுறது, அந்த மாதிரி இது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ஒரு சவாலான விஷயந்தான். இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குள்ளே இதை எப்படி அவங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ண முடியுன்றத நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். சிட்டி வந்து வெளியில் ரிங் ரோட் சைடில் வந்து அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த ரோப்வே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான Phase 2, Phase 3 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது. ஸோ சிட்டிக்கு வெளியிலேருந்தே நீங்கள் நேராக கோயிலை பார்த்துட்டு திரும்ப போயிடலாம். இந்த டிராஃபிக் உள்ளே போக போகிறதுக்கான அவசியம் இருக்காது. அதுக்கான இது போயிட்டுருக்கு. இன்னொன்று, இந்த நதி 2 நதி உள்ளே போகுது. ஊருக்கு குறுக்கால் வருணா நதியும் அசி நதியும் போகுது. ஸோ எலிவேட்டட் காரிடார் பண்ணுறதுக்கான அந்த டிபிஆரும் அண்டர் கன்சிடரேஷனில் இருக்குது.
ஓ, அது ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு எலிவேட்டட் ஹைவே அக்ராஸ் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி உங்களுக்கு போச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கன்ஜெஷன் வந்து ஓரளவு கம்மியாயிடும். சார், இது வந்து பிரதமரோட தொகுதி அப்படின்னு இருக்கு. அவங்க நிறைய நிறைய திட்டங்களை பிரதமர் இங்கே கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ டைரெக்டாக அவங்க திட்டங்கள் சொல்லும்போது உங்ககிட்ட எதுவும் சொல்லுவாங்களா சார்? நீங்கள் பிரதமர்கிட்ட நேரடியாக எந்த போன்ற அனுபவம் அவர் சொல்லியிருக்கார் சார்? இங்கே வாரணாசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இங்கே எம்பியாகவும் இருக்கிறதால இங்கே வந்து கொஞ்சம் க்ளோஸ் மானிட்டரிங் இருக்கும். அப்புறம் திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு மானிட்டரிங்கும் வந்து இங்கே க்ளோஸ் மானிட்டரிங் வந்து இருக்கும். இப்போ திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரணாசிக்குன்னு தனியாக எந்த திட்டமும் போடுறதில்லை. த்ரூ அவுட் இந்தியா இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள் தான் இங்கே வந்து நாங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த சிட்டிக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது, அதை எப்படி ஹைலைட் பண்ணலாம், அதை சுற்றி எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். இப்போ கோயில் இருக்குது, கோயிலுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்கள் அவங்களுக்கான வசதிகளை எப்படி பெருக்கிறது, இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை எப்படி கொடுக்கறது, அதன் மூலமாக எப்படி லோக்கல் எக்கனாமியை வந்து நம்ம அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், அதை நோக்கி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ், என்ன ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக சேங்ஷன் ஆகிட்டது. ஸோ ஒரு தனியாக இதுக்காக எதுவும் வாரணாசிக்காக பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாரணாசியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, அதை இன்னும் பெட்டராக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. டூரிசம்ங்கிறது ஒரு பாட்டு தான். டூரிசம் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடு இதுவாகவும் சரி, இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடு செக்டராக இருந்தாலும் சரி, ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் காய்கறி எக்ஸ்போர்ட்டு வாரணாசியிலேருந்து அதிகமாக கார்கோ ஹேண்ட்லிங் கடந்த 2-3 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த அடிப்படையான வேலைகளுமே நடந்துட்டு தான் இருக்குது. கங்கை நதிக்கு ஓரமாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த கிளீனிங் விஷயமாக இருக்கட்டும், கங்கா கிளீனிங்காக இருக்கட்டும், ஸோ ரொட்டீனான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ வாரணாசின்றதுக்காக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஆனால் வாரணாசியில் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங் இருக்குது. திட்டங்களை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணுன்ற அந்த ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. சார், நான் பார்க்கும்போது நிறைய க்ரௌடு இருக்குது, அதுக்கான பணிகள் சொல்லியிருக்கீங்க. இதே கங்கையில் நிறைய குப்பைகள் இருக்கும் அப்படின்லாம் முன்னாடி சொல்லப்பட்டாலும் இப்போ நான் பார்க்கும்போது அந்த அளவுக்கான எதுவுமே இல்லை. நிறைய போட்லாம் ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது எப்படி சார் அந்த கிளீனிங் ப்ராசஸ் என்ன? நிறைய இடங்களில் நம்ம ஊர்லலாம் ஆறுகளில் அது போன்ற குப்பைகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இந்த கங்கை கிளீனிங் ப்ராசஸ் எப்படி செய்யப்பட்டது சார்? கங்கை நதி வந்து இங்கே மக்களோட ஹிந்தியில் பாவனாத்மக்னு சொல்லுவோம், எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயம். குறிப்பாக வந்து கங்கை நதி கிளீனிங் அதை பேஸ் பண்ணி நிறைய இங்கே மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. முன்னாடி வந்து அந்த சீவேஜ் லைன் எல்லாம் டைரெக்டாக கங்காவில் விழுந்துட்டு இருந்தது எல்லாம் டேப் பண்ணி அதை வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து டைவெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எதுவுமே ட்ரீட் பண்ணாமல் எந்த வேஸ்ட்டுமே டைரெக்டாக கங்கையில் விழாமல் பார்த்துக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த காட்டில் வரக்கூடிய பில்கிரிம்ஸ் வரக்கூடிய அவங்க விட்டுட்டு போகக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் அந்தந்த உடனே க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்துறதுக்கான டீம், ரவுண்ட் த கிளாக் 24/7 டீம் அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணுறாங்க. இப்போ கங்கை நதியோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த போர்ஷன் மட்டும் இல்லை, இது அங்கே ஹரித்வார் அதுக்கும் மேலேருந்து வர்றப்போ ஒரு ஒரு சிட்டிலையுமே என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்து அது நேரடியாக அந்தந்த ஊர்களில் அந்தந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சிவியர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி ஈவன் அந்த நதியோரம் இருக்கக்கூடிய கிராமங்களில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும், ஏன்னா அவங்களுக்கான சில பழக்கங்களும் இருந்தது, அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது, ஸோ அதோட ரிசல்ட்டாக தான் இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஒரு நல்ல நதி நீர் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் என்னென்னா, இங்கே கங்கை நதியில் அந்த டால்ஃபின் உண்டு, அது முன்னாடி வந்து சைட்டிங் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த சைட்டிங் வந்து பார்க்கலாம். கைதின்ற இடத்துக்கு காலையில் அதிகாலையில் போனீங்கன்னா உங்களுக்கு டால்ஃபின் சைட்டிங்ஸ் வந்து இருக்கும். அது தண்ணி நடுவில் அது காணாமல் போயிருந்தது, இப்போ அது திரும்ப வருது. ஆனால் அது இன்னும் சுத்தப்படுத்துறதுக்கான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கான. சார், இப்போது வாரணாசி தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரியாகவும் இருக்கீங்க, பிரதமர் வந்து உங்ககிட்ட அந்த நாமினேஷன் வந்து பண்ணது, அப்போ நீங்கள் அதை எப்படி உணர்ந்தீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்?
அதாவது தேர்தல் அதிகாரியாக இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து வேட்பாளர் எங்கள் முன்னாடி. ஸோ இப்போது தேர்தல் அறிவித்த உடனே எல்லா அதிகாரிகளுமே நேரடியாக தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடுறோம். ஸோ எல்லாரையுமே வேட்பாளராக பார்க்கணும், எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், எலெக்ஷனை வந்து ஒரு ஃப்ரீ ஃபேர் ப்ராசஸை வந்து பார்க்கணுன்றதால இப்போ அவங்களும் ஒரு மாண்புமிகு பிரதமரும் ஒரு வேட்பாளர் தான். இங்கே அவருக்கான எல்லா மற்ற கேண்டிடேட்டை நாங்கள் என்ன ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க எலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற வேட்பாளரோட எலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், அது ஒரே ஆன் பார் தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் எந்த அதுக்கேற்ற மாதிரி மாறி அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட இது வந்து இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வேறு, எலெக்ஷன் அப்போ மட்டும் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வந்துடுவோம். சார், இப்போது இங்கே வாரணாசி தொகுதியில் எலெக்ஷன் தேர்தல் ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கும் சார்? இந்த ஏழாம் கட்ட தேர்தலில் ரொம்ப சவாலான விஷயம் இப்போ வந்து அந்த சம்மர் கடுமையான டெம்பரேச்சர் இருக்குது, ஹீட்வேவ் இருக்குது. இதை மனசில் வச்சுட்டு சில இப்போ அடிப்படை வசதிகளை தவிர்த்துட்டு நிழலுக்காக ஷேடு கொடுக்குறோம் எல்லா போலிங் சென்டர்லேயும். அப்புறம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், மெடிக்கல் கிட்டு வந்து ரெடியாக அவைலபிளாக வச்சுருக்குறோம், மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இது எல்லாமே என்ஜிஓஸ் அப்புறம் மற்ற பெரிய ஆர்கனைசேஷனில் அவங்க சிஎஸ்ஆர் மூலமாக இப்போ மக்களுக்கு வந்து இப்போது லெமன் வாட்டராக இருக்கட்டும், இல்லை மோர் சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அதையும் நாங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுறோம். ஏன்னா போலிங் பூத்து வரைக்கும் அவங்கள கொண்டு வர்றது ஒரு சவாலான விஷயந்தான். ஸோ அதுக்கான அந்த கேம்பெயினிங் பண்ணிட்டு ஓட்டர்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் போலிங் பூத்தில் எந்தெந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறோம், இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அப்புறம் கர்ப்பவதி அவங்களுக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனே போன உடனே ஓட்டு போடுற மாதிரி தனி கியூ இது பண்ணி அவங்களையும் வந்து டார்கெட் பண்ணுறோம். பார்க்கலாம், ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்றதை நோக்கி தான் வேலை பார்த்துட்ருக்கோம். சார், இப்போது நீங்கள் பிரதமர் அவர்கள்ட்ட அந்த நாமினேஷன் வாங்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப வைரலானுச்சு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து இது மாதிரி நாமினேஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அப்போது அந்த படிப்பினுடைய வீரம் வந்து மக்கள் இளைஞர்கள் மத்தியில் நிறைய பேசப்பட்டோம், ஒரு படிப்பு இவ்வளோ இந்த படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படிப்பு எவ்வளோ முக்கியமானது சார்? நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அது தேவைப்படுதுங்க இல்லையா? உங்கள் மோட்டிவேஷன் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நான் பொதுவாக சொல்லுவேன், படிப்புன்றது ஒரு ஒரு மாணவ பருவத்தில் ஒருத்தர் கையில் கிடைக்கக்கூடிய அந்த மேஜிக் வான், ஒரு அந்த கதைகளில் இருக்கும் இல்லையா, ஃபெரி டெய்ல்ஸில் கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு மந்திர இது மாதிரி. ஸோ இப்போ வந்து தமிழ் சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாக படிப்பு மேலே ஒரு 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 மரியாதையும் அதுக்கான முக்கியத்துவத்தையும் உணர்ந்து இருக்கிறோன்னு தான் நான் வந்து நம்புகிறேன். இந்த துறை தான் இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டிலேருந்து பேர் சொல்லிக்க கூடிய அளவில் பெரிய பெரிய போஸ்டில் பதவிகளில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு தமிழராக வந்து ஒரு தமிழனாக வந்து அதில் வந்து எனக்கு வந்து பெருமை. அதாவது ஒரு படிப்போட முக்கியத்துவம் வந்து நீங்கள் எங்கே போனாலும் பண்ணலாம், திருக்குறளில் சொன்ன ஒரு விஷயந்தான். கல்வின்றது உங்கள் கூடவே இருக்கும், அதை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லைன்றது. ஸோ நல்லா படிங்க, படிப்பு மட்டும் விட தேவையில்லை, நல்லா படிங்க, எல்லாருமே ஷைன் ஆகலாம். ரொம்ப நன்றி சார், வாரணாசியோட வளர்ச்சி பணிகளிலிருந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு அறிவுரைகள் கூட. ரொம்ப நன்றி சார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.